நம்முடைய வாழ்க்கையின் பயணமும் நோக்கமும் அதோடைய தரமும் எப்படியாக இருக்கும் என்றால், நாம எப்படி இருக்குமோ அதை தவிர்த்து அதையும் தாண்டி நம்மோடு பயணிக்கிறவர்களுடைய தரமும் மிக முக்கியமாக இருக்கிறது. The quality of the people who are traveling with us matters a lot to reach our destiny. நம்மளுடைய purpose-ஐ நம்முடைய இலக்கை அடைவதற்கு அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எதற்காக இது சொல்லுகிறேன் என்றால், எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நமக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு புரோட்டோடைப் வேற யாராகவும் இருக்க முடியாது. லூக்கா 6:12-13 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது, பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஒரு நிமிஷம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர். ஆனா வசனம் சொல்லுகிறது என்ன என்றால், அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த அனைவருமே சீஷர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள் அனைவரும் அப்போஸ்தலர்களாக மாற முடியாது. அப்போஸ்தலர் என்றால் வசனத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள், மெசஞ்சர்ஸாக இருக்கின்றார்கள், அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். They are sent for a purpose. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்காக நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள், நமக்காக சென்று பேசக்கூடியவர்கள், நமக்காக நம்மோடு கூட நம்முடைய இலக்கை அடைவதற்காக பயணிக்கக்கூடியவர்கள் வேற, ஆனால் நம்மை பின்பற்றி நம்மை தொடர்ந்து வருகிறவர்கள், நம்மோடு கூட எல்லாரும் இருக்கிறது போல இருக்கிறவர்கள் வேற. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். First is pray. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நமக்கு பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறாரோ அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஜெபம் பண்ணுவது என்பது டிபெண்டன்சி காட்டுகிறது. அவருக்கு தெரியும் நம்முடைய தேவை என்னது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது, பிதாவானவரிடத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார், ஆண்டவரே என்னுடைய ஞானம் அல்ல உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், யாரை நான் அனுப்புவேன் இதற்காக? நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக யாரையோ நம்பி இருக்கீங்களா? ஆண்டவரிடத்திலே முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் லாயல்டி, பர்சியூ லாயல் பீப்புள். அதாவது இதற்கு முன்பதாக எலிஷா தீர்க்கதரிசியை குறித்து 2 ராஜாக்கள் பார்க்கும் போது, 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்துல எலிஷா தீர்க்கதரிசி எப்படி என்றால், ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுவார், அவர் சென்று ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்களிடத்திலே எதிர் ராஜாக்களை குறித்ததான செய்திகளை சொல்லிக் கொண்டே இருப்பார். எதிர் ராஜாக்களுக்கு புரியவே புரியாது, என்னடாது நம்ம போட்ட பிளான், இவர் எப்படியோ போய் சொல்லிடுறாரு. அதனால எலிஷா தீர்க்கதரிசியை அட்டாக் பண்ண வராங்க. அப்போ அவருடைய ஊழியக்காரன் வெளியே போய் பார்த்துட்டு பயந்து வந்து சொல்றான். அப்ப சொல்றாரு, நீ கண்ணை திறந்துப்பா என்று சொல்லி அப்போ ஜெபிக்கிறார். எலிசா தீர்க்கதரிசியும் ஜெபிக்கிறார். ஜெபித்து அந்த ஊழியக்காரன் கண்ணை திறந்துடணும். அப்போ 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 16 வசனத்திலே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் சில நேரங்கள்ல அவங்க எல்லாம் அடிச்சுதான் இருப்பாங்க, ஆனா நமக்கு எதிராக வரும்போது அவங்க எல்லாம் ஒண்ணு குடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எலிசா தீர்க்கதரிசியின் ஊழியக்காரன் சென்று அங்க பார்க்கிறான், மலையின் மீது ஒத்தாசை ஒரு பர்வதத்தின் மேலாக இருந்து அவருக்கு ஒத்தாசை வருகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். லாயல் பீப்புள், இந்த லாயல் பீப்புள்னு சொல்லும் போது நமக்காக நிற்பவர்கள், நாம் இல்லாத போது கூட அவங்க நமக்காக பேசி கொண்டிருப்பாங்க. பல பேர் நாம இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவாங்க, நாம இல்லாத போது ஒரு மாதிரி பேசுவாங்க. வாட் யூ ஆர் டூயிங் இன் மை அப்சன்ஸ் டிஃபைன்ஸ் யோர் லாயல்டி டு மீ. நான் இல்லாத போது என்னை குறிச்சு நீங்க என்ன பேசுறீங்களோ அது போலதான் நம்ம பத்தி. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கின்றார். 3வது அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுங்களா? அது ஜீசஸ், தி மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்கின்ற புக்கிலேயே ஜீசஸ் சோஸ் ஹிஸ் டிசைபிள். அவர் ஹேண்ட்பிக் பண்ணுவார், நீ வா நீ வா நீ வா. நம்ம இதை செலெக்ஷனை மாத்திரம் மற்றவங்ககிட்ட விட்டுறவே கூடாது. விட்டுட்டோம்னா அப்புறம் நாம வாழ்க்கை ஃபுல்லா புலம்பிட்டே இருக்க வேண்டியதா. நாம செலக்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். தே ஷுட் பி பிளாக்கர்ஸ் ஃபார் அஸ், நமக்காக தடுத்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். தே ஷுட் பி பேக்கர்ஸ் ஃபார் அஸ், நமக்காக பேக்கப் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். தே ஷுட் பி பில்டர்ஸ் ஃபார் அஸ், நமக்காக கட்டுகிறவர்களா இருக்க
நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள் இந்த தரத்தை உடையவர்களாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த அந்த சீஷர்களும் கூட, அவர் தெரிந்து கொண்ட சீஷர்களும் கூட விழுந்து போனார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் சூழ்ந்து கொள்ளப்பட்ட பொழுது ஆண்டவருக்காக எழுந்து நின்றதை போல நாமும் அவருக்காக எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். காட் மோர்னிங்.